நீதிமொழிகள் 13:5. நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான். நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான், பொய் பேசாதவன் நீதிமான், பொய்ப்பு பேச்சை வெறுக்கிறவன் நீதிமான். சிலர் வாய் திறந்தா பொய்யா இருக்கும், சிலர் மன்னிக்கணும், மன்னிச்சிருங்க, கர்த்தர் மன்னிப்பாராக. யாரையும் குற்றப்படுத்த சொல்லல, கர்த்தருடைய பிள்ளைகளே பொய் சொல்லலாமா? ஊழியக்காரர்களே பொய் சொல்லலாமா? விசுவாசிகளே பொய் சொல்லலாமா? உலகத்தான் இவ்வளவு உண்மையா இருக்கிறான், உலக மனுஷன் இவ்வளவு உண்மையா இருக்கிறான். வச்சு பாருங்க, ஆண்டவர் அறியாத என்னுடைய இந்து நண்பர்கள், என்னுடைய முகமதிய நண்பர்கள், இவ்வளவு பேரை நான் பார்த்திருக்கிறேன், உண்மையா இருக்கிறாங்க. எஸ்னா எஸ், நோன்னா நோய், உள்ளதுனா உள்ளது, இல்லதுனா இல்லதுன்னு சொல்றாங்க, மறைக்குள்ள ஒண்ணு கிடையாது. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகள் பொய் சொல்லலாமா? நம்ம பொய் சொல்லலாமா? நம்ம தாங்க நாலு பேருக்கு முன்ன சாட்சியா இருக்கணுங்க. பொய் வேண்டாங்க, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்றது. யோசிச்சு பாருங்களேன், ஏமாற்றி 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 பிழைக்கிற உலகத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம், பிசினஸ் பண்ணுகிறவர்கள், எத்தனை பொய், எத்தனை பொய், எத்தனை பொய், ஏமாற்றி பிழைப்பது. வீணாய் போற ஒரு பொருளை கூடுதலாய் ரேட் சொல்லி விட்டு ஏமாற்றுகிற வஞ்சக கூட்டத்தாரா இருக்காதபடிக்கு, அதனால் உண்டாகிற சாபத்தை நாம் சம்பாதிக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பாராக. இதை நான் சொல்லணும்னு நினைக்கல, கர்த்தர் சொல்லுங்கிறதுனால நான் சொல்லுகிறேன். பெரிய கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிறது, பெரிய பிசினஸ் பண்ணுகிறார்கள், மல்டி லேக்ஸ் பிசினஸ் பண்ணுகிறார்கள், ஆனா உள்ள ஏமாற்றுதலும் வேண்டாம், நமக்கு அது வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்துல எதை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிப்போம், ஆசீர்வாத சம்பாதிப்போம், தேவனுடைய இரக்கத்தை சம்பாதிப்போம், ஆனா சாபத்தை சம்பாதிக்கிறாதபடி கர்த்தர் காப்பாராங்க. ஆனா சொல்லணும்னு நினைக்கல, ஒருவேளை மனசு காயப்பட்டு மன்னிச்சிருங்க. எல்லாம் சொல்றது கரெக்ட் தான் பிரதர், ஆனா எல்லாரும் ஏமாத்தி தானே பிரதர் பிழைக்கிறாங்க, ஏமாத்தி பிழைக்கிறவன் தானே பிரதர் நல்லா இருக்கிறான். நோ ஐயா, அவன் தலைமுறைக்கு அவன் சாபத்தை சேர்த்து வைக்கிறான், ஆசீர்வாதத்தை அல்ல. ஆகினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், இன்றைக்கு சொல்கிறார், பொய் நமக்கு வேண்டாம், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. பேச்சில, நடக்கையில, பார்வையில, சிந்தையில, எல்லாவற்றிலும் உண்மையாக கிருபை தருவாராக. கணவனுக்கு மனைவி போய், மனைவி கணவனிடத்தில் போய், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் போய், பெற்றோர் பிள்ளைகள் பிள்ளைகளிடத்தில் போய், உடன்பிறப்புகளிடத்தில் போய், வேலையிலே போய், வேலை ஸ்தலத்துல போய், மேல இருக்கிற பாஸ் கிட்ட போய், படிக்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் போய் போய் போய். இந்த போய் நமக்கு வேண்டாம், ஏமாற்றுகிற வஞ்சகமான சூழ்நிலைகள் நமக்கு வேண்டாம். இருக்கிறத இருக்கு, இல்லைனா இல்லை, அவ்வளவுதான், ஸ்தோத்திரம், போயிட்டே இருப்போம், கத்தர் பார்த்துப்பார். ஏமேன். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னா, இல்ல கஷ்டமான வார்த்தைகளை உங்களோட பேசுகிறேன்னா, இதுதானங்க உண்மை. நீதிமான் பொய் பேச்சு வெறுக்கிறான், நம்ம நீதிமான கத்தர் வைப்பாராக. இயேசப்பாவும் பொய் பேச்சு வெறுக்கிறார்ல. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் வாயில பொய் வராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள ஆண்டவர், சின்ன காரியமா இருந்தாலும் சாரி இதான் உண்மை என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய பாக்கத்தை தார். மானம் திறக்கப்படட்டும். இந்த நாளில் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தை உரிமையாக்குற சத்தரை காலிங்கில போட்டு மிதிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். நாங்கள் சிறுகை நீர் பெருக இயேசு உங்களை கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு முடிகிறதுக்குள்ள ஒரு மிராக்கிள் நடக்கும், நீங்க சாட்சி சொல்லுங்க, நாமத்தை மயப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ.